ஈரோடு மாவட்டத்தில் விவசாய விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். IDPL நிறுவனத்தின் சார்பில் ஈரோடு கொடுமுடி அருகே உள்ள தாமரைப்பாளையம், வடக்கு புதுப்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகள் வழியாக பைப் லைன் மூலம் எரிவாயு குழாய் மற்றும் பிளம்பிங் ஸ்டேஷன் அமைக்கும் பணிகள் துவங்கியுள்ளன. இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள மக்கள் எரிவாயு குழாய் அமைக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கொடுமுடி அருகே உள்ள ஒத்தக்கடை பகுதியில் கிராம மக்கள் எரிவாயு குழாய்கள் அமைக்கும் பணியை நிறுத்தக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஆட்சியில் விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதியில் எரிவாயு குழாய்கள் அமைப்பதால் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. குடிநீர் கிணறு இருக்குதுங்க, அந்த குடிநீர் கிணத்துல கலந்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லாத நிலைமை ஏற்படுங்க. இதை பற்றி சுற்று வட்டாரத்தில் கிட்டத்தட்ட 5000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த குடிநீர் பாதிப்பு வருங்க. பெட்ரோல் குழாயிலிருந்து பெட்ரோல் கசிஞ்சா, ஏன்னா நிறையா கசிவு ஏற்பட்டு விபத்து ஏற்படுறதை பார்க்குறோம். அதே போல் குடியிருப்பு பக்கத்தில் விபத்து ஏற்பட்டால் 1000 உயிர்கள் பலியாகின்ற அபாயமும் இந்த நடவடிக்கையில் இருக்குதுங்க.